உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் பட்டாசு தொழில் தொடர்பான வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தும் விதமாக கோழிகள் அபிவிருத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நபர் ஒருவருக்கு 40 கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டத்தை 200 பயனாளிகளுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கி சிறப்புரையாற்றினார். மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அறிமுகப்படுத்திய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெற இருக்கும் பட்டாசு தொழிலுக்கான வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்புவதாக தெரிவித்தார். விருதுநகரின் முக்கிய தொழிலான பட்டாசு தொழிலை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். திருக்கோவில் பணியாளர்களின் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று பிற்பகலில் விசாரணை நடத்துகிறது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 23 தேதி முதல் கோவில் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் அவசர வழக்காக விசாரிக்கவும் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டிருந்தார். இந்த முறையீட்டை அவசர வழக்காக ஏற்ற மதுரை கிளை இதுகுறித்து இன்று பிற்பகல் விசாரிக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.